வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொளியில் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 உரைநடை உலகம் கொங்கு நாட்டு வணிகம் பாடத்தை கற்றுக்கொள்வோம். வாருங்கள். கொங்கு நாட்டு வணிகம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. திரைக்கடல் அப்படின்னா அலைகளை கொண்ட கடல். அந்த கடல்களை தாண்டியும் திரவியம் தேட, திரவியம்னா பொருள், செல்வம் என்பது பொருள், தேடி செல்ல வேண்டும் அப்படின்னு பழமொழிகள் சொல்லப்படுகிறது. அதற்கு பல தமிழர்களே சான்றாக விளங்கியிருக்காங்க. காலத்தால முற்பட்டவர்களான தமிழர்கள் சோம்பேறிகளாய் இல்லாம உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்னும் இன்பங்கள் காண வேண்டும் அப்படிங்கறதுல கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க. அவர்கள் மலைகள், காடு, கடல் இவற்றையெல்லாம் கடந்து கலந்தும் உறவாடி இருக்காங்க. பல தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் பற்றியும் இன்றைய வணிகம் குறித்து இந்த பாடத்துல நம்ம முழுமையா பார்த்துட்டு போற போறோம். கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் பற்றி அறிந்து கொள்வதற்கு சான்றாக அமைந்திருப்பது தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் சொல்லலாம். தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. அதற்கு சான்றாக தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த தமிழ்நாட்டை வந்து மூவர், மூவர்னா சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஆட்சி செய்தாங்க அப்படின்றது தொல்காப்பியத்துல சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கிறது. மூவேந்தர்களினுடைய காலத்தை நம்மளால வரையறுத்து கூற முடியல. ஏன்னா வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்தசாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றிலும் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு. இதனால இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை நாம அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சேர சோழ பாண்டியர்கள்ல முதல்ல சேரரை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னம்னா, இது முழுவதும் எதை பத்தி பார்க்க போறோம்னா சேரர்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பாடம் முழுவதும். சேரர் அப்படிங்கிறவங்க முடிவுடைய மூவேந்தர்களில் சேரர்களை பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு. சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரே இதற்கு சான்றாக காட்டுவர். முதல்ல யார பத்தி சொல்றாங்க, சேரர்களை பற்றி தான் சொல்லப்படுது. அதனால வந்து சேரர்கள் தான் ரொம்ப பழமையானவங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் தொல்காப்பியமும் போந்தை வேண்பே ஆரென வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்று சேரரை முன்வைக்கின்றனர். தொல்காப்பியம் போந்தை வேம்பே, வேம்பு மரம் இருக்கு, வேப்பம்பூ, அதை ஆரண மாலையாக அணிந்து இருந்து நாட்டை வந்து காத்தவர்கள் வந்து இந்த காத்தவர்கள் யார் அப்படின்னா இந்த சேரர்கள் தான் அப்படின்னா அந்த சேரர்களை தான் முன்வைக்கின்றது தொல்காப்பிய இலக்கண நூலும். சேரர்களின் நாடு குடநாடு என்று அழைக்கப்படுகிறது. இவர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. வஞ்சி அப்படிங்கிறது கரூரை சொல்லப்படுகிறது. இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி, இது ரொம்ப முக்கியம், எங்க ஒரு நாடு வந்து தொடங்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த நகர்ல தொடங்குது, மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடல்ல பேரியாற்று கரையில் இருந்தது. இந்த குடநாடு அப்படிங்கறது எங்க இருந்துச்சு அப்படின்னா வஞ்சியை வந்து தலைநகராக கொண்டு விளங்கியது. மேற்கு மலைத்தொடர்ல தோன்றி அரபிக் கடலில் கலக்கும் பேரியாற்று கரையில இது இருந்தது இந்த குடநாடு. இதனை கருவூர் என்றும் அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. ரொம்ப முக்கியமானது. சேர நாட்டின் துறைமுக பட்டினமாக விளங்கியவை எது அப்படின்னா தொண்டி, முசிறி, காந்தலூர். சேரர்களின் கொடி விற்கொடி, விற்கொடினா வில்கொடி, இங்க பாருங்க வில்கொடி, அதுதான் விற்கொடி என்று சொல்லப்படுகிறது. பனம்பூ இவர்களுக்குரிய பூ ஆகும். பனம்பூ வந்து இவர்களுக்கு பூவாக அமைஞ்சிருக்கிறது. சேர நாடு அன்றைய காலங்களில் மேற்கு மலைத்தொடரில் தொடங்கி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் அமைந்துள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ சேர நாட்டின் எல்லைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்குகிறது.
பண்டைய சேரநாடு அப்படிங்கிறது கேரள பகுதியும் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதினா சேலம் கோவை மாவட்ட பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்குகிறது. சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. கொங்கு நாட்டு பகுதியை யார் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தாங்கன்னா சேரர்களினுடைய உறவினர்கள் ஆட்சி செய்திருக்காங்க அப்படின்ற செய்தி இருக்கு. அடுத்தது கொங்கு மண்டலம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, இதற்கான சான்று இருக்கணும் இல்லையா, இங்க சொல்லப்படுகிறது பாருங்க. கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம், இது ரொம்ப முக்கியமான வினா. கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கார்மேக கவிஞர். கார்மேக கவிஞர் வந்து கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற நூலில் சொல்றாரு இதனுடைய எங்கெங்க இருக்கு, எந்தெந்த அளவுக்கு இருக்குது, திசைகள் எந்தெந்த திசையிலிருந்து அவைகள் வந்து கொங்கு மண்டலம் அப்படின்னு சேர நாட்டினுடைய எல்லையாக சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை இங்க விளக்குறாரு. கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலின் வடக்கே பெரும்பாலை பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது. இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்குகிறது. கொங்கு மண்டலம்னு எந்தெந்த ஊரை சொல்றோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா, வடக்க பார்த்தோம்னா பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை அப்படின்ற இந்த ஊர்கள் எல்லாம் இருக்குப்பா இப்போமே. இது இதே பேர்ல தான் அழைக்கப்படுகிறது. இந்நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளை வந்து கொங்கு மண்டலமாக விளங்கியிருக்கு அப்படின்னும். நீலகிரி, நீலகிரிங்கிறது ஊட்டி, ஊட்டி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களையும் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதை தான் கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாயக்கூடிய ஆறுகள் என்னென்ன, இது ரொம்ப முக்கியமான வினாவும் கூட. கொங்கு மண்டலத்தில் பாயும் ஆறுகள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கொங்கு நாட்டு பகுதியே காவிரி, பவானி, நொய்யல், ஆண்புருணை, ஆண்புருணை என்று அழைக்கப்படும் ஆறு எதுன்னா அமராவதி என்று ஆகிய ஆறுகள் வந்து வளம் செழிக்க செய்கின்றது அப்படிங்கிறது முக்கியமானது. சேர நாட்டுல பழங்கால வணிகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த படத்தை பாருங்க, கப்பல், படகு, குதிரைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா பொருள்களை எல்லாம் ஏற்றுமதி செய்யறாங்க, இங்க கட்டுமரங்களை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி வந்து கப்பல்கள் மூலமாக வந்து பலவிதமான ஏற்றுமதி இறக்குமதி வணிகங்களை எல்லாம் இவங்க செய்திருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் எல்லாம் இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். பழங்கால வணிகம் எப்படி இருந்தது சேர நாட்டில் அப்படின்னம்னா, உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு அடிப்படையாகும். அப்போ ஒரு நாட்டின் நாகரீக நல்வாழ்விற்கு அடிப்படையாக விளங்குவது எது அப்படின்னா உழவு, உழவுனா என்னது, விவசாயம், கைத்தொழில்கள், வணிகம், இந்த மூன்றும் தான். சரி, இந்த உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்துல தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்புற்று இருந்தது. அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்தது. இயற்கை அமைப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒரு வணிகம் நடக்கணும் அப்படின்னா அங்க கடல் பக்கத்திலேயே இருக்கணும் இல்லையா. அப்படி பார்த்தோம்னா சேர நாட்டுல என்னது, கேரளாவில் எந்த கடல் ஓடிட்டு இருக்கு, இருக்கு என்ன கடல், அரபிக்கடல் இருக்கு இல்லையா. அப்போ அந்த வந்து கடல் வணிகத்திற்கு ஏற்றதாக சிறப்புற்ற இயற்கை அமைப்பு அமைந்திருக்கிறது. சேரர்கள் பார்த்தோம் அப்படின்னம்னா வலிமை மிகுந்த கப்பல்களை வைத்திருந்தாங்க, பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் வைத்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடற்போரும் செஞ்சிருக்காங்க. செங்குட்டுவன் வந்து கடற்போரின் வெற்றியால அவன் கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். இது முக்கியமான கேள்வி சரிங்களா. செங்குட்டுவன் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா, கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டார். சரி, இவர் என்ன பண்ணார், முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர். அப்ப சேர மன்னர்கள் வந்து
எந்த யார வந்து அடக்குனாங்க அப்படினா கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்கள். சரிங்களா, அந்த கடற்கொள்ளையர்களை என்னன்னு சொல்றாங்கன்னா அவங்க பேர் கடம்பர்கள் அப்படினு சொல்றாங்க. இவர்கள் வந்து அதாவது வந்து கப்பல்ல போகக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நடுக்கடல்ல அங்க வரக்கூடிய மாலுமிகளை எல்லாம் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து அந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான இந்த கடம்பர்களை எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடக்கினவங்க யாருன்னா இந்த சேர மன்னர்கள் தான். இவர்களுக்கு முக்கியமான ஒரு துறைமுகமாக இருந்தது எதுனா முசிறி. முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியிருக்கு. இங்கிருந்துதான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. மிளகு, முத்து, யானை தந்தங்கள், சேர நாட்டுல எது அதிகமா இருந்தது, யானைகள் அதிகமா இருந்தது. சரியா, அவற்றினுடைய தந்தங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவைகளாக இருந்திருக்கு, அதுக்கான சான்றுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பொன், பொன்னா தங்கம், அப்புறம் மென்மை மிக்க புடவைகள், சித்திரை வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. இறக்குமதி செய்யப்பட்டவைகள் என்னென்ன அப்படின்னா தங்கம், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அதற்காக புறப்பாடல்கள்ல ஒரு சான்று இருக்கு. சேர நாட்டில் உள்நாட்டு வணிகம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். அது எதுல சொல்லப்படுது அப்படின்னா புறம் புறநானூர்ல 343வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. மீனோடு நெற்குவையி மிசை அம்பியின் மனை மறுக்குந்து என்பது பாடல். மீனோடு மீனரை விற்று நெற்குவியல்களை பெற்று செல்றாங்க, அந்த ஓடையில கொண்டு போறாங்க. அந்த ஓடையானது எப்படி தெரியுது அப்படின்னா மனை வீடா இல்ல இது ஓடமா அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மயக்கம் தர அளவுக்கு வந்து நெல் குவியல்கள் வந்து கொண்டு போனாங்க படகின் மூலமாக அப்படின்றது சொல்லப்படுகிறது. மீனை விற்று நெல் குவியல்களை பெற்று செல்றாங்க, அந்த நெல் குவியல் ஆனது இது வீடா இல்ல ஓடமா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கண்டு மயங்குற அளவுக்கு இருந்தது அப்படிங்கறத சொல்லப்படுது. அதே பாடல்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா கலந்தந்த பொற்பரிசம் கலிந்தோணியால் கரை சேர்க்குந்து என்பது சொல்லப்படுகிறது. கலந்தந்த மரக்கலன்களின் மூலமாக வந்த பொருள்களை எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பொண்ணும் பொருள்களை எல்லாம் களி தோணியால் தோணி அப்படின்ற படகின் மூலமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி சேர நாட்டுல உள்நாட்டு வாணிகம் நல்ல வளர்ச்சி பெற்றிருந்தது. மக்கள் தந்தம் பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருள்களை பெற்றார்கள் என்பது புறநானூரில் கூறப்பட்டுள்ள செய்தியாகும். அடுத்ததாக மிக முக்கியமானது நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர். எது வந்து விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது அப்படின்னா நெல்லு தான். சரிங்களா, நெல்லு தான் வந்து விலையை கணக்கிடக்கு அடிப்படையாக இருந்தது. அப்போ அந்த உப்பும் நெல்லும் கூட ஒரே மதிப்புடையனவாக இருந்தது என்பதை வந்து அகநானூறு பாடல் மூலமாக சொல்றாங்க. என்ன அப்படின்னா உப்பு விற்கிற ஒரு பெண் வந்து உப்பு விற்கிறா, அவ தெரு தெருவா போய் சேரி தோறும் நுவலும். சேரி அப்படின்னா தெரு, தெருவில் உப்பு விற்க போறா. அப்ப சொல்றாள் அவ பாட் அவ சொல்லக்கூடிய பாடல் ஒன்று. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளீரோவென சேரிதோறும் நுகலும். உப்பு விற்கிற பொண்ணு சொல்றான் நெல்லும் உப்பும் என்னது சம விலைதான், நெல்லும் உப்பும் சம விலையில விற்கிறோம் ஊர் மக்களே, அதனால நீங்க என்ன பண்ணுங்க வந்து உப்பு வாங்கிக்கோங்க அப்படின்னு தெருதோறும் கூறி வித்திட்டு இருந்தா அப்படிங்கிறது அகநானூறு பாடல்கள் மூலமாக சொல்லப்படுகிறது. நாட்டுல அன்றைய காலகட்டங்கள்ல நடந்த வாணிபங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. இப்ப பார்த்தோம் அப்படின்னம்னா நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறது எது கொங்கு மண்டலத்தை சார்ந்தது என்று தானே சொல்லப்பட்டது. அப்ப இந்த நீலகிரி மாவட்டத்துல என்னென்ன வணிகங்கள் வந்து நடைபெறுகிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நீலகிரி அப்படிங்கிறது என்னது ஒரு மலைப்பகுதி. கிரினாவே என்னது மலைன்னு அர்த்தம். கிரினா மலை, நீலகிரி நீல வண்ணத்தில் தெரிகின்ற மலை அப்படின்னு பொருள். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம்தான் நீலகிரி அப்படின்னு சொல்லப்படுது.
இது நாம வந்து மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் வந்து சந்திக்கக்கூடிய இடத்த நீலகிரி என்று சொல்லப்படுது அப்படிங்கிறது. அடுத்தது இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதிகளால் ஆனது. நீலகிரி அப்படிங்கிறது கிரினவேன்னு சொன்னோம், மலைன்னு சொன்னோம். அப்ப இந்த மாவட்டம் நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறது மலைப்பகுதிகளால் ஆனது. காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்டப்பயிர்களான, இது முக்கியம், தோட்டப்பயிர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. காபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகிறது. நீலகிரியில பயிரிடப்படும் தோட்டப்பயிர்கள் என்னென்ன அப்படின்னா காபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு. இது மட்டும் இல்லாம தைல மரம், யூக்லிப்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மரங்கள் வந்து அதிகமாக வளர்க்கப்படுது. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்துள்ளது. மிக முக்கியமான கேள்வி, நீலகிரி மாவட்டத்துல எந்த தொழிற்சாலை வந்து நிறைந்திருக்கிறது அப்படின்னா தேயிலை தொழிற்சாலை. அடுத்தது புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலையாகவும் இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா ஷூட்டிங் எல்லாம் வந்து அதிகமாக எடுப்பாங்க சரிங்களா, படங்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம், யூக்லிப்டிஸ் எண்ணெய் தொழிற்சாலைகள் ஆகியவையும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா முதல்ல வந்து கோவன் புதூர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோவன் புதூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. மருவினா அந்த கோவன் புதூர் அப்படிங்கிறத சுருக்கி சொல்றத மருவி அப்படின்ற பெயர் கோயம்புத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இம்மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. பஞ்சாடைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளது. முக்கியமான ஒரு கேள்வின்னு பார்த்தோம்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டோம்னா கோயம்புத்தூர். அடுத்ததாக திண்டுக்கல். திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தோம்னா வரலாற்று சிறப்பு மிக்க திண்டுக்கல்லில் நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழங்கள், அப்புறம் காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றது. இப்பகுதியில் மலர் உற்பத்தி முதலிடம் வகிக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் பகுதி திண்டுக்கல். அடுத்தது இங்கு அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது. இங்குள்ள சின்னாளம்பட்டி சுங்குடி சிலைகள் புகழ்பெற்றவை. அப்போ இந்த சுங்குடி சிலைகள் எங்கு புகழ் பெற்றதுன்னா திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த சேலைகள் வந்து புகழ்பெற்றவைகளாக உள்ளது அப்படின்னா சிங்காளம்பட்டி, சுங்குடி சேலைகள். இந்த இரண்டும் வந்து மிக முக்கியமான வினாக்கள். அடுத்ததாக ஈரோடு. ஈரோடு பாருங்க, இது என்னது என்னன்னு தெரியுதா? மஞ்சள். மஞ்சள் அதிகமாக விளையக்கூடிய இடம் வந்து எது? நம்மளுடைய ஈரோடு மாவட்டம்தான். ஈரோடு மாவட்டத்தை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம். பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் அப்படின்னு இது ஈரோடு தான். இம்மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில்தான் நடைபெறுகிறது. தமிழகத்தினுடைய இதில் இரண்டு மிக முக்கியமானது. தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் ஈரோடு. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில்தான் நடைபெறுகிறது. அடுத்தது துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன. நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகிறது. அடுத்ததாக நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. இந்த ஆயத்த ஆடை அப்படின்ற பெயரை கேட்டோம்னாவே தெரியுது, பனியன் எல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடம். தமிழ்நாட்டிலேயே அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னம்னா திருப்பூர் மாவட்டத்தை சொல்லலாம். இப்போ அந்த மாவட்டத்தை பார்க்கலாம். திருப்பூர்,
இன்று திருப்பூர் மிகச்சிறந்த பின்னல் ஆடை நகரமாக விளங்குகிறது. நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படுது. முதன்மையான பயிர்களாகும். விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்கள்னு பார்த்தோம்னா நெல், கரும்பு, பருத்தி, வாழை. பருத்தி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. இம்மாவட்டம் பின்னல் ஆடைகள், ஆயத்தாடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டித் தருகின்றது. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது மிக முக்கியமான வினா. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருப்பூர் மாவட்டத்தில். தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன. அதே மாதிரி தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள், காங்கேயம் அப்படின்ற ஊர் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து காங்கேயம் காளைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அடுத்தது நாமக்கல். நாமக்கல்ல பார்த்தோம்னா பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் இருக்குது. நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம் போன்றவை பயிரிடப்படுகின்றது. இங்கே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை போன்றவையும் பயிரிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதியில் விளையக்கூடிய திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம் போன்றவைகளும் பயிரிடப்படுகின்றன. அடுத்தது நாமக்கல் அப்படின்னாவே நாம் முட்டை சொல்லுவோம் இல்லையா. முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் மாவட்டம் தான் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது. எது கோழி முட்டை கோழிகளையும் முட்டை பண்ணையும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம்தான். இங்கே அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட்டு, காகித தொழிற்சாலைகள் இருக்குது, கைத்தறி நெசவு, வெண்கலப் பொருள்கள் செய்தல். வெண்கலப் பொருள் இது வரைக்கும் வரல, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெண்கலப் பொருள் வந்திருக்குது. வெண்கலப் பொருள்கள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தோம்னா அது நாமக்கல் மாவட்டம்தான். அடுத்தது சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் விளங்குகிறது. சிற்றுந்து, மினி பஸ்ஸு, சரக்குந்து அப்படிங்கிறது என்னன்னா லாரி ஆகியவை வந்து அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக இருக்கிறதும் நாமக்கல் தான். அடுத்தது சேலம். சேலம் அப்படின்னு சொன்னோம்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மாம்பழம் தான். சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம். இம்மாவட்டத்தில் நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காப்பி, பாக்கு ஆகியன பயிரிடப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள் மேட்டங்காடா இருக்கும், அதனால பருப்பு வகைகள் வந்து அதிகமா சேலம் மாவட்டத்துல உற்பத்தி செய்யப்படுது. இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ ஜவ்வரிசி வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் எது இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இந்த சேலம் மாவட்டம் தான். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் கைத்தறி நெசவு. அடுத்தது தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே. இங்கு பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. மேட்டங்காடா இருக்கிறதுனால பால் பண்ணைகள் வந்து அதிகமாக இங்கே இருக்கு. அடுத்தது இரசாயன பொருட்கள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் சேலம் விளங்குகிறது. அடுத்தது முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் உள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது ஏற்காடு. இந்த ஏற்காடு எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக கரூர். கரூர் பார்த்தோம்னா கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்ற பெயரும் உண்டு. சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்புறம் கிரேக்க அறிஞர் தாலமி அப்படிங்கிறவர் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டிருக்கிறாரு. கிரேக்க அறிஞர் தாலமி என்ன பண்ணுறாரு, தமிழகத்தில் உள்ள கரூரை உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டிருக்காரு. அங்கே நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகிறது.
கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. இதுவரைக்கும் வரல, இங்க வந்திருக்கு பாருங்க. கல்குவாரி தொழிற்சாலை அதிகமாக உள்ள இடம் எது அப்படின்னா கரூர் தான். அதே மாதிரி கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் கரூராக விளங்குகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கைத்தறி நெசவு இங்க இருக்கு பாருங்க. கைத்தறி தமிழ்நாட்டிலேயே கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் அப்படின்னு இதுவே அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது? சேலம் மாவட்டம். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டா சேலம், சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் நடக்குது, ஆனா வந்து அந்த அளவுக்கு சொல்லல. கைத்தறி நெசவாடிகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குது அப்படின்ற ஒரு செய்தி தான் இருக்கு. தோல் பதனிடுதல், சாயம் ஏற்றுதல், கச்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகிறது. இந்த கச்சிற்ப வேலைகள் அப்படிங்கிறது எங்க நடக்குது அப்படின்னா அதிகமா கரூர்ல. அடுத்தது பேருந்து கட்டுமான தொழிலில் சிகரமாக கரூர் விளங்குகிறது. இது ரொம்ப மிக மிக முக்கியமான கேள்வி. கரூர் தான் வந்து பேருந்து கட்டுமான தொழிற்சாலையின் சிகரமாக விளங்குகிறது. இங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் சிற்றுந்து சரக்குருந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம், அதிகமாக இயங்கக்கூடிய மாவட்டம் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல். அதே வந்து பேருந்து கட்டுமான தொழிலினுடைய சிகரமாக விளங்குவது கரூர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னா ஊர்களினுடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் முத்து நகரம், சிவகாசி வந்து குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீபநகரம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியது. சரி, இந்த ஊர்களை பற்றி நாம் அறிந்து கொண்டு அதில் உள்ள சிறப்புகளை அறிந்து கொள்வது வந்து மிக மிக முக்கியமானது. நன்றி, வணக்கம்.